அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நாம் பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த செய்வினை மாந்திரிகம் ஏவல் பில்லி சூன்யம் இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு பரிகாரம் பண்றதுக்காக பொதுவா நம்ம மாந்திரிகரையோ இல்லைன்னா ஏதாவது ஒரு கோயிலையோ அப்ரோச் பண்ணுவோம். இந்த மாதிரி மாந்திரிகம் கோயில் நம்ம அப்ரோச் பண்ணும்போது நம்ம ஏமாந்து போறதுக்கான வாய்ப்பு மிக அதிகமா இருக்கு. ஏன்னா இந்த விஷயங்களை வச்சு ஏமாத்துறவங்க இன்னைக்கு அதிகமா இருக்காங்க. இது ஒரு பெரிய பிசினஸாவே நடந்துட்டு இருக்கு. உண்மையாவே மாந்திரிகம் பண்றவங்க இல்ல உண்மையாவே இந்த செய்வினை விஷயங்களுக்கு பரிகாரம் பண்றவங்க என்ன மாதிரி நடந்துப்பாங்க அப்படின்றத வந்து நான் சொல்றேன். இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும்போது முதல்ல மருத்துவ ரீதியான அணுகுமுறை மேற்கொள்ளுங்க. ரெண்டாவது ஜாதகம் ரீதியான அணுகுமுறை வந்து மேற்கொள்ளுங்க. இந்த ரெண்டுலயுமே உங்களுக்கு சொல்யூஷன் கிடைக்கல அப்படின்னா மூணாவது ஆப்ஷனா செய்வினை மாதிரியான விஷயங்களுக்கு நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். செய்வினை இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்றது வந்து உண்மையா மாந்திரிகம் பண்றவங்களே சொல்லிடுவாங்க. இந்த மாதிரி செய்வினை விஷயங்களுக்காகவே கோயில்கள் நிறைய இருக்கும். நீங்க எந்த ஏரியால தமிழ்நாட்டில் இருந்தாலும் கண்டிப்பா அந்த இடத்துல கோயில் இருக்கும். உண்மையா மாந்திரிகம் பண்றவங்க வந்து பெருசா அட்வர்டைஸ்மெண்ட் வந்து பண்ணிக்க மாட்டாங்க. மேபி அட்வர்டைஸ்மெண்ட் பண்றவங்கல வந்து சிலர் சரியான விதத்துல பண்ணலாம். ஆனா மேக்சிமம் ஏமாத்துறவங்க தான் அதிகம். நீங்க போய் அவங்களை அப்ரோச் பண்ணும் போதே தெரிஞ்சிடும் இவங்க ஏமாத்துறாங்க அப்படின்றது. உண்மையா பரிகாரம் பண்றவங்க ஏதாவது ஒரு சின்னதா ஒரு கோயில் மாதிரி வச்சிருப்பாங்க. அந்த கோவில்ல பிரசன்னம் பாக்குறது இல்லனா குறி சொல்றது அப்படின்ற ரெண்டு விஷயங்கள்ல ஏதாவது ஒரு விஷயம் கண்டிப்பா இருக்கும். நீங்க உங்களுடைய பிரச்சனையை அவங்க கிட்ட சொல்றதுக்கு முன்னாடியே பிரசன்னம் மூலமா கணிச்சு சொல்றவங்களும் இருக்காங்க. இந்த மாதிரி உண்மையா மாந்திரிகம் பண்றவங்களை அப்ரோச் பண்ணும்போது அவங்க வந்து உங்களை கஸ்டமரா ட்ரீட் பண்ண மாட்டாங்க, பாதிக்கப்பட்ட ஒரு நபரா தான் ட்ரீட் பண்ணுவாங்க. அது ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. கஸ்டமரா ட்ரீட் பண்றதுக்கும் பாதிக்கப்பட்ட நபரா ட்ரீட் பண்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. கஸ்டமரா ட்ரீட் பண்ணாங்க அப்படின்னா உங்களுடைய பேக்ரவுண்ட், உங்களுடைய ஏர்னிங் கெபாசிட்டி இதெல்லாம் டீடைல்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஏதாவது மாந்திரிகம் பண்ணணும், பூஜை பண்ணணும், ஹோமம் வளர்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்யூஷன் கொடுப்பாங்க. உண்மையா மாந்திரிகம் பண்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பிரசன்னம் பார்த்து சொல்லுவாங்க, இல்லைன்னா குறி சொல்லி சொல்லுவாங்க உங்களுக்கு வந்து செய்வினை பாதிப்பு இருக்கா இல்லையா அப்படின்றத. பொதுவா இந்த மாதிரி கோயில்கள்ல வந்து செவ்வாய் இல்லைன்னா வெள்ளிக்கிழமை தான் அவங்க அந்த குறி சொல்றது இல்லைன்னா பிரசனம் பாக்குறத பார்த்து செய்வினை விஷயங்களை வந்து கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி செய்வினை இருக்கு அப்படின்னு அவங்க சொன்னாங்க அப்படின்னா பரிகார முறைகள் ஏதாவது சொல்லுவாங்க. பரிகார முறை அப்படின்னு பார்க்கும்போது ஒன்னு அன்னைக்கு நைட் அந்த கோயில்ல வந்து தங்க சொல்லுவாங்க. தங்கிட்டு சில பூஜை முறைகள் வந்து பண்ணுவாங்க. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த எலுமிச்சம்பழம், தேங்காய் இதெல்லாம் நீங்க வாங்கி கொடுத்தீங்கன்னா போதும். ஸோ அன்னைக்கு நைட் அந்த பூஜை முறைகள் எல்லாம் பண்ணிட்டு அடுத்த ஒரு நாலு வாரத்துக்கு இல்லை எட்டு வாரத்துக்கு இல்லை 12 வாரத்துக்கு வெள்ளிக்கிழமை இல்லை செவ்வாய்க்கிழமை வந்து உங்களை அந்த கோயிலில் வந்து தொடர்ந்து வழிபட சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அந்த கோயிலில் வந்து ஏதாவது திருவிழா நடக்கும். அது ரொம்ப சின்ன கோயிலாக தான் இருக்கும், ஆனால் ஆண்டுக்கு ஒரு முறை திருவிழா அப்படின்றது நடக்கும். அந்த திருவிழா நடக்கும்போது அந்த கோயிலில் வந்து ஏதாவது சர்க்கரை பொங்கல் வந்து படைக்க சொல்லுவாங்க. ரெண்டாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சுடுகாடு இல்லைன்னா ஏதாவது ஒரு நதிக்கரையில் உட்காந்து இந்த செய்வினைக்கான பிரச்சனைகளுக்கான மாந்திரிக முறைகள் வந்து மேற்கொள்வாங்க. அதில் வந்து பலி கொடுக்கறதும் நடக்கும். அதர்வணம் வேதம் தெரிஞ்ச ஐயர் இல்லைன்னா மந்திரவாதி யாராவது ஒருத்தர் வந்து சுடுகாடு இல்லைன்னா அந்த நதிக்கரை ஓரமாக உட்காந்து இந்த மாதிரியான விஷயங்களில் ஈடுபடுவாங்க. இரவு நேரத்தில் ஒரு 11 மணிக்கு மேலே நம்ம போகிறதுக்கு அவங்க அலோவ் பண்ண மாட்டாங்க, நம்ம போய் பார்க்க முடியாது. ஸோ ஒருவேளை உங்களுக்கு அந்த செய்வினை வச்சிருக்கிறவங்களுடைய இன்டென்ஷன் அவங்க யூஸ் பண்ண அந்த விஷயங்கள் எல்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்தால் மட்டும்தான் இந்த நதிக்கரையில் உட்காந்து பண்ணக்கூடிய இல்லைனா சுடுகாட்டில் உட்காந்து பண்ணக்கூடிய மாந்திரிக முறைகளில் வந்து அவங்க பண்ண சொல்லுவாங்க. சாதாரணமான விஷயங்கள் தான் அப்படின்னா கோயிலில் அந்த 12 வாரங்கள் 8 வாரங்கள் போய் வழிபடுறது அப்படின்றதே போதுமான அளவுக்கு இருக்கும். உங்களுக்கு செய்வினை மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா உண்மையாக மாந்திரிகம் பண்ணுறாங்களா இல்லையா அப்படின்றத தெளிவாக தெரிஞ்சுட்டு போங்க. இந்த மாதிரி மாந்திரிகம் பண்ணுறவங்களுக்கு வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெரிய லெவல் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் இருக்காது. யாராவது உங்களுக்கு ரெஃபர் பண்ணுவாங்க நியர்பை ஏரியாவில். ஸோ அந்த ரெஃபர் அப்படின்றது வந்து அதுவாக வரும். யாராவது உங்களை தேடி வந்து சொல்லுவாங்க. ஒரு தேர்ட் பர்சனாக கூட இருக்கலாம், ஜஸ்ட் உங்ககிட்ட வந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டு போங்க இந்த கோயிலுக்கு போங்க இல்லை இவரை போய் பாருங்க அப்படின்ற மாதிரி. இல்லைன்னா உங்களுக்கு ரிலேட்டிவ்ல உங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள் இருந்து யாராவது ஒருத்தவங்க வந்து உங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணலாம் இந்த கோயிலில் போங்க இந்த இவரை பாருங்கன்னு சொல்லி அந்த மாதிரி அப்ரோச் பண்ணி செய்வினை ப்ராப்ளமுக்கு வந்து சொல்யூஷன் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அது ஒர்க் அவுட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கு. ஸோ தேவையில்லாமல் பணம் கொடுத்து ஏமாறாமல் நம்முடைய பிரச்சனைகளுக்கு சரியான நபரை அணுகி அந்த பிரச்சனையிலிருந்து வெளியில் வர்றதுக்கான முயற்சிகள் பண்ணுங்கள். செய்வினை விஷயங்களில் நன்றி.